ஒரு தத்துவம் இருக்கிறது. இந்த உயிருக்கு அறிவித்தால் தான் தெரியும், அறிவிக்கலைன்னா தெரியாது. சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லுதுன்னா, மூணு பொருள் உண்மை பொருள். மூணு பொருள் என்ன பொருள்னா, கடவுள், உயிர், உலகம். இந்த மூன்றும் என்றைக்கும் அழியாது. இந்த மூன்றினுடைய பொருளினுடைய தன்மை என்னன்னு சொல்கிற சித்தாந்தத்தில் சொல்லும்போது, இறைவனுக்கு அறிவிக்க வேண்டியதில்லை, தானாக அறியக்கூடிய ஆற்றல், அது பதின்னு பேர், பதி. அதற்கடுத்து பசுன்னு பேர், அதுக்கடுத்தது பசுங்கிறது உயிரினங்கள். இந்த உயிரினங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தா தான் தெரியும், அது வரைக்கும் அதுக்கு தெரியாது. அறிவித்தால் அறியும். இறைவன் அறிவிக்காமலேயே அறியக்கூடியவன் பதி. பசு அறிவித்தால் அறியும், இல்லைன்னா அறியாது. பாசம் அப்படிங்கிறது இந்த உலகம், அதுக்கு பேர் ஜடப்பொருள்னு பேர். அதுக்கு தானாக அறியக்கூடிய அறிவும் கிடையாது, சொல்லி கொடுத்தாலும் தெரியாது, அப்படியே கிடக்கும். நம்ம எடுத்து வச்சா நிற்கும், இல்லைன்னா கிடக்கும். அப்படியே இந்த சேர் வேணும்னா, நம்ம சாமி வந்திருக்காங்க, நம்ம போய் முன்னால் நிற்கலாம், அவன் சாமி உட்காந்து சேர் வருமா? அது ஒருத்தர் எடுத்து போட்டால் தான் அது வரும். இப்போ இந்த மைக்கு நம்ம பேசுகிறது எல்லா பக்கம் கேட்குது. சரி, சாமி பேசுகிறாங்க, கிட்ட போய் இருக்கலாம்னு வருமா? சமயத்தில் பேசாமல் விட்டுருமோ இல்லையா, பக்கத்தில் வராது இல்லையா. அது லொட்டு லொட்டுன்னு தட்டி அப்புறம் தான் பேச வைக்கணும். அறிவித்தாலும் அறியாதது பாசம், அறிவித்தால் அறியக்கூடியது உயிர், பதி பசு. அறிவிக்காமலேயே அறியக்கூடியது பதி. இந்த மூணு பொருளும் என்றைக்கும் அழியாது, நிலையான பொருள். அப்படி இந்த உயிருக்கு வந்து ஒருத்தர் அறிவித்த நல்ல வழியை காட்டுனாதான் அந்த உயிர் பற்றும், இல்லைன்னா அப்படியே கிடக்கும், ஜடமாக இருக்கும். டிவி பார்த்துட்டு செல்ஃபோன் பார்த்துட்டு அப்படியே இருக்கும். அது சொல் இது பாருங்க, உனக்கு முருக பக்தர்களுடைய காவடி வழிபாடு இருக்கிறது. ஐயா அவங்க அறிமுகம் பண்ணும்போது சொன்னாங்க, நம்ம இந்த ஊர் புண்ணியம் செய்ததுனால தான் மகான்களெல்லாம் இங்கே வந்திருக்காங்க, வருகை தந்திருக்காங்க அப்படின்னு. அதுபோல் இங்கே சன்னிதானங்கள்லாம் வர்றாங்க, அவங்களுடைய தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை செப்பல், திருநாமம் செப்பல், தெளிவு குருவருள் குரு உரு சிந்தித்தல் தானே. கண்ணினால் குருவை பார்க்கணும், காதினால் குருவினுடைய வார்த்தையை கேட்கணும், மனதினால் குருவினுடைய அந்த உருவம் திருமேனியை சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சோம்னா தான் அந்த உயிர் ஒரு தெளிவு பெறும். அதற்காகத்தான் அந்த குரு தரிசனம் அப்படிங்கிறது குருவின் திருமேனி காண்டல் என்று சொல்லி வச்சுருக்காங்க. அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் இந்த இன்றைக்கி ரொம்ப ஒரு பெரிய புண்ணியம். அதனால தான் இன்றைக்கி வெயில் இல்லாமல் பூரா ஏசி மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய இடத்துக்கு ஏசி போடுறதுன்னா என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரியே வருஷம் வருஷம் வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா இது பூரா ஏசி ரூம்பாக பண்ணிடலாம். இயற்கையாகவே இப்போ ஏசி மாதிரி இருக்குது இல்லையா? ஏன் மார்கழி மாதம் காலையில் வழிபாடு வச்சாங்க? ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்குது. மார்கழி மாதங்களில் யார் மார்கழியாக இருக்காங்க? மாதங்களில் யார் சொல்லியிருக்கா? கிருஷ்ணன், கண்ணன். ஏன் அப்படின்னா, மார்கழி மாதம் இறை வழிபாட்டுக்குரிய மாதம், ஒவ்வொன்றுக்கும் ஒதுக்கி வச்சுருக்காங்க. எப்படி இப்போ பள்ளிக்கூடத்தில் டைம் டேபிள் போடுறாங்க, இங்கிலீஷ் அவர், தமிழ் அவர், மேக்ஸு, அப்புறம் விளையாட்டு பீரியடு, இப்படி ஒவ்வொரு நேரம். நான் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளை கேட்பேன், முதல் கிளாஸ்க்கு எல்கேஜிக்கு வர்றாங்கல்ல, இப்போ ஒரு பையன் நம்ம கூட வந்திருக்கிறான், அவன் நல்ல பாடல படிப்பான், எல்லாம் பண்ணுவான். ஞாயிற்றுக்கிழமையான மடத்துலேயே இருக்கான். ஞாயிற்றுக்கிழமையான அவங்க அமுச்சு வருவாங்க பார்க்குறக்க, அவங்க மாமன் அமுச்சு எல்லாம் வருவாங்க. சாயங்காலம் வரைக்கும் இருந்து அவங்க கூட இருந்து எல்லாம் விளையாட்டு பண்ணிவிட்டு சாயங்காலம் புறப்படுவாங்க. புறப்படும் போது ஆரம்பிச்சிருவான், என்ன ஆரம்பிப்பான், அழுக ஆரம்பிச்சிருவான். ஒரு மணி நேரம் ஆகுது நிற்க முடியாது.
அப்புறம் அவங்க எல்லாம் சமாதானம் பண்ணி விட்டுட்டு வெளியே போயிடுவாங்க. போன விட்டு கூப்பிட்டு அப்புறம் பார்த்தா எப்போ போல் இயல்பாக விளையாடுவான், எல்லாம் பண்ணுவான். கூப்பிட்டு கேட்பேன், உனக்கு கிளா வகுப்பில் என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா சொல்லுவான். கணக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இங்கிலீஷ் சொல்லி கொடுங்க, தமிழ். அழுகிற்கு சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்பேன். அழுகிற்கு சொல்லி கொடுக்குறது இல்லைல்ல, அப்புறம் எப்படியா? அது எனக்கே தெரியலைங்க, தானாக வந்துடுதுங்கிறான். ஆ, ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக அது மோட்டர் போட்ட மாதிரி வந்துடுதுங்க கொஞ்ச நேரம். அதுபோல் இந்த அறியாமைங்கிறது தானாக வரும், ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும்னா சொல்லி கொடுத்தா தான் வரும். இதெல்லாம் யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? இப்போது நீங்கள் தாய்மார்கள் நிறைய இருக்கிறீங்க, இப்போது உங்கள் பொண்ணுங்களுக்கு திருமணம் நடக்குது, திருமணம் நடந்து முடிஞ்ச பின்னால் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது, பொண்ணு வீட்டுக்கு போகிறது எல்லாம் முடிஞ்ச பின்னால் அப்புறம் பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சி வைப்பீங்கள்ல. அப்போது யாராவது ஒரு பொண்ணாவது இப்போ எல்லாம் அழுகிறாங்களே இல்லையா தெரியல, இல்லை இப்போ அழுகிறாங்களா? இவங்க தான் அழுகணும், அம்மா அப்பா தான் அழுகணும், எப்படியோ இந்த விட முடிஞ்சுது அப்படின்னு. அந்த காலத்துல எல்லாம் அப்படி இல்லை, போகும்போது அழுதே தருவாங்க இல்லையா. அப்போல்லாம் வந்து சில வசதிக்கேற்ப நடந்து வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா, பொண்ணு வீட்டிலேருந்து பொண்ணு மாப்பிள்ளையும் புறப்பட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்கன்னா மாப்பிள்ளை தான் முதல்ல போவாப்பில்ல, பின்னால் பொண்ணு போவாப்பில்ல. திரும்ப அங்கே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு வரும்போது யார் முதல் வருவாள்? பொண்ணு முதல்ல வந்துடும். இயல்பாக கால் வேகமாக நடக்கும். இப்போல்லாம் அப்படியே இப்போ தான் வண்டியில் போகிறதாச்சு, இப்போ வண்டியுமே சீக்கிரம் வந்துடும், டிராஃபிக் இல்லாமல் வந்துடும். அப்படி இந்த இயல்பாக நம்மளுக்கு வந்து அந்த உயிரினுடைய இயல்பு என்னென்னா, எது ஒரு இதுவோ அதுக்கு தான் போயிட்டே இருக்கும். நல்லது போகாது, நல்லதுக்கு நல்ல சொன்னால் தான் போகும். அதுக்காகத்தான் பெரியவங்களெல்லாம் அந்த காலத்திலேயே நல்ல இறை வழிபாடு மார்கழி மாதம் பூரா செய்யணும், அதுலேயும் காலை நேரத்தில் செய்யணும், அதற்குன்னு இறைவனுக்குன்னு ஒதுக்கி வச்சாங்க. பீடுடைய மாதம் அப்படின்னு பேர். அது கிராமத்தில் எல்லாம் இப்போ மருவி என்ன ஆயிடுச்சுன்னா பீடை மாதம். அதாவது இந்த காலத்தில் ஏதாவது காயங்கள் ஆயிடுச்சுனாக்க சீக்கிரம் புண்ணு ஆறாது, அது கொஞ்சம் ஓத்திரம் பண்ணும். அதனால் பீடை மாதம்னு வச்சுட்டாங்க தவறு. பீடுடைய மாதம், ஞானசம்பந்தர் பாடினார் இல்லையா, தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன், பீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மானும். பீடு அப்படின்னா ஒரு நல்ல ஊக்கம் தைரியம், ஒரு பீடு நடை, அதாவது எதுக்கும் அச்சப்படாத ஒரு வைராக்கியம், அந்த பீடுடைய மாதம். இறைவனை வழிபட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஊக்கம் அந்த இதுகள்லாம் நல்லா வரும். நல்ல அந்த கம்ப்யூட்ரு மின்பொருள்கள், அதாவது மின்சார பொருள்களை விலை உயர்ந்த அந்த செயல்பாட்டு பொருள்கள் எல்லாம் எங்கே வச்சுருப்பாங்க? ஏசி ரூமில் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது அந்த ஆற்றல் இல்லாமல் இருக்கிறது. ஆகையினால தான் நம்மளுக்கு இறைவன் மார்கழி மாதத்தை வச்சுக்கிறான். இந்த மூளை கெடாமல் இருக்கிறதுக்கு தான் காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு குளிந்தண்ணியில் குளிச்சுட்டு அந்த விறுவிறுப்பில் கோயிலில் போய் சாமி கும்பிட்டோம்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய இறை ஆற்றல் நம்ம மூளையில் பதியும் அப்படிங்கிறக்கார. மற்ற மாதமெல்லாம் தூங்கிட்டுருக்கோம். அந்த காலத்தில் கிராமத்தில் மார்கழி மாதம் கசாப் கடையே இருக்காது. இந்த காலத்துலலாம் எப்படின்னு தெரியல, வீதிக்கு நாள் இருக்குது. இங்கே தேவனம்புதூரில் எப்படின்னு தெரியல, இருக்காது. புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் இருக்காது. எவ்வளோ யோசனை பண்ணி நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மார்கழி மாதத்தில் காலை நேரத்தில் போய் வழிபாடு செய்தோம்னா அந்த இறை ஆற்றல் நம்ம பதியும். அப்படி செய்திருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் இது அதோடு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக வைணவம் சைவத்தில் முருகன் எல்லா இதுக்கும் சமயத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சாமிகள் இந்த மார்கழி மாதத்தில் மலர்காவடி எடுக்கணுங்கிற ஒரு ஏற்பாடு செய்த 3 குரு மகா சன்னிதானங்கள் செய்தது இன்றைக்கி மிக சிறப்பாக சாமி தொடங்கி வச்சது. நம்ம சாமிகள் வழிகாட்டினாங்க. இப்போ 4 குரு மகா சன்னிதானங்கள் அதை தொடங்கி இங்கிருந்து பல ஊர்களில், அதே போல் மதுரை மாவட்டம் கழுகுமலை கழுகுமலையில் ஆண்டுதோறும் காவடி வழிபாடு நடத்துகிறாங்க.
இப்படி பல பக்கம் இந்த ஏற்பாடு பண்ணி நல்ல முறையில் தாய்மார்கள் குழந்தைகள் எல்லாம் ஆர்வத்தோடு கலந்துருக்காங்க. இப்போ இந்த விழா இன்றைக்கி நடக்கலைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? இன்றைக்கி எல்லாம் டிவி முன்னால் உட்காந்துருப்பீங்க, அப்படி தானே? டிவி முன்னால் உட்காந்துருக்கோம். ஆனால் இது வாய்ப்பு கிடைச்சதுனால இன்றைக்கி கோயிலில் வந்து நல்ல நல்ல உணவு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதோடு வழிபாடு. இனி காவடி, அந்த மலர் காவடி எடுத்து கொண்டு போய் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணி, அருணகிரிநாதர் சொன்னார், ஏன் பக்தி பண்ணணும், எதனால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது ஒரே ஒரு பாடலை சொல்லிட்டு நிறைவு செய்கிறார். ஏன்னா நம்ம காவடி எடுத்து போகணும். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அழித்து பிறக்க ஒட்டா அயல் வேலன் கவியை, எழுத்து பிழையற கற்கின்றலீர் எரி மூண்டதென்ன, விழித்து புகையெழ பொங்கு வெண்கூற்றுவன், கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமென்றோ கவி கற்கின்றவே என்று அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, இளமையாக இருக்கும்பொழுது முருகனுடைய புகழை கேட்க வேண்டும், முருகனுடைய புகழை நாம் வாயார் பாட வேண்டும், முருகனுடைய புகழை சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தம் என்று சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகும்போது யமன் கிட்ட வரமாட்டான். அப்போ போகாமல் இருந்துக்கலாமா அப்படின்னா, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் பிறந்தால் இறந்து தான் ஆகணும். எப்படின்னா, அஞ்ஞானம் இல்லாமல் போகலாம். இது எப்போ போகும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு சாப்பிடாமல் இருந்துட்டு வர்றவங்க போகிறவங்க பார்த்துட்டு, இது இன்றைக்கி போகுமா நாளைக்கு போகுமா, கடைசியில் என்ன பண்ணுவாங்க கிராமத்தில், அது இந்த பக்கத்து காட்டை எப்படியாவது வாங்கணும்னு கடைசியில் நினச்சிட்டே இருந்தது. அதனால் வாங்க முடியல. அதனால் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் மண்ணை கொண்டாந்து தண்ணிக்குள்ளே போட்டு தண்ணியில் கலக்கி அந்த தண்ணியை எடுத்து ஊற்றுவாங்க, அப்போதாவது போட்டுங்க. அப்புறம் பேங்க்கில் போட்டிருக்கிற 10 லட்சம் அவன் பேர் நின்றுமா ஏமாற்றி எடுத்து போட்டான். அதை நினச்சி அதிலிருந்து சுவறு தண்ணி உங்களே தண்ணியும் கூட குடிக்கல, இப்போ இழுத்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லி காசை கொண்டாந்து தண்ணிக்குள்ளே போட்டு அதை கலக்கி அதை கொஞ்சம் ஊற்றுவாங்க. 100 பவுன் நகை வச்சுருந்தார். இந்த ஈவும் கோழி திட்டம் வந்தது பாருங்க, அந்த 100 பவுனையும் விற்று பணத்தை கொண்டு போய் ஈவும் கோழியில் போட்டார். அது போகிறோம் போச்சு. அதிலிருந்து அந்த அம்மாவுக்கு உயிர் எல்லாம் சோறு இல்லை, தண்ணி இல்லை, இப்படியே இருக்குது. கொஞ்சம் 1 பவுன் காசு கொண்டாந்து தண்ணியில் போட்டு கலக்கி அந்த தண்ணியை ஊற்றுவாங்க. நடக்குதா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்கள். இருக்கு. அப்படி போகக்கூடாது. அதுதான் போரூர் சிதம்பர சுவாமிகள் ஒரு இதில் கேட்டார், உயிர் எப்படி போகணும், பாயில் கிடவாமல் நொந்து மனம் வாட, நோயற்று அழுந்தாமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியனுடைய உயிரை ஒரு நொடி பொழுது உன் திருவடியில் சேர்த்தணும். அப்படி ஒரு பாடல். பாயில் கிடக்கக்கூடாது, நோயுற்று அழுந்தக்கூடாது, நொந்து மனம் வாடக்கூடாது. நோயிற் படுத்துங்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, இப்போ ஆஸ்பத்திரியில் எமர்ஜென்சியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நமக்கு இருதயம் ஆப்ரேஷன் பண்ணாங்க, 3 நாள் என்ன நடந்ததுன்னு சாமியெல்லாம் வந்து உள்ளே பார்த்துட்டு போயிருக்காங்க, எனக்கே தெரியாது யார் வந்தாங்க, பிரச்சனையே இல்லை. வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. எது எப்போ செய்தி என்னாச்சும் வந்துருமோ என்னமோன்னு பொக்கு பொக்குன்னு பார்த்துட்டே இருக்கோம். மற்றவங்க இவங்க படுத்துட்டாங்கன்னு அழுந்து மற்றவங்க கவலைப்படக்கூடாது. நோயுற்று அழுந்தாமல் நொந்து மனம் வாடாமல் ஒரு நொடி பொழுதில் அந்த உயிரை மாற்றி திருவடியில் வைக்க சேர்த்தணும்னு ஒரு பெரியவங்க பாடியிருக்காங்க, போரூர் சிதம்பர சுவாமிகள். இந்த பாடலெல்லாம் பாடிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு உயிர் மேலே ஆசை வராது. வந்து போனால் போயிட்டு போகுது, விசுக்குன்னு வேலை முடிஞ்சது. காலையில் எழுந்திரிச்சா காஃபி வேணும், 8 மணிக்கு இப்போ டிஃபன் வச்சுருந்தாங்க வரிசையாக, கூடுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பூரி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது வந்தவங்க சாப்பிட்றங்க, அடடா பூரி முடிஞ்சுதா, எனக்கு பூரி தான் ரொம்ப பிடிக்கும் போச்சு, இதெல்லாம் வேண்டியதில்லை. சரி மத்தியானம் சாப்பிட போகிறோம்ல, மத்தியானம் வடை பாயசம் வேணும், நல்லா அந்த குழம்பு இல்லை இந்த குழம்பு கிடைக்கல. இப்போல்லாம் எங்கள் பக்கத்தில் வீட்டுக்கே கொண்டாந்து கொடுக்குறாங்க நைட்டு சாப்பாடு. என்ன ஒரு பாருங்க காலம், அன்றைக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு சிரமம், இப்போது இன்னும் 2 நாளைக்கு நடக்கும். வீட்டுக்கே சாப்பாடு காவலில் போட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க, இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல. அப்படியெல்லாம் வருது.
இதுக்கு இப்படியெல்லாம் இந்த உடம்பை வளர்த்துவோமா அப்படின்னு ஆசை வந்துடும். இந்த பாடலை முருகன் இப்படி இந்த வழிபாட்டிலெல்லாம் கலந்து கொண்டு மலர்காவடி எடுத்து வழிபாடு செய்து முருகனுடைய நாமத்தை சொல்லி பண்ணணும்னா என்ன வரும்னா, அந்த உயிர் மேலே இருக்கிற பற்றுதல் ஆசை விட்டுரும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிட இருக்கு. அந்த ஆசை போயிடுச்சுன்னா இது எப்போ வேணாலும் போயிட்டு அப்படின்னு. ஆகையினால அந்த பற்று விடுவதற்காக வழிபாடு செய்யணும். அதற்காகத்தான் வழிபாடு. நம்ம வழிபாடு இப்போ எல்லாம் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறான், எவ்வளவு வசதி கொடுத்துருக்குறார். அந்த காலத்தில் எவ்வளவு சிரமம், ஒரு காப்பி வைக்கணுன்னாக்கா அடுப்பை பற்ற வைக்கணும், ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயாவது ஆகும். விறகெடுத்து அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சு அந்த கறி சட்டியை கழுவி காப்பி டம்ளர் கழுவாங்க. இப்போல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, ஒன் யூஸ் டம்ளர் குடிச்சிட்டு அப்படியே வீசிடலாம். எவ்வளோ வசதி பண்ணியிருக்காங்க, இது தானாக வந்துடும். ஆனால் அந்த நிம்மதி மன அமைதி வேணும் அப்படின்னா இறை வழிபாடு செஞ்சாதான் கிடைக்கும். வயதான போதும் நிம்மதியாக இருக்கலாம், ஆனந்தம் என்றும் இன்பம் தலைக்க இருக்கலாம் என்றெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இறைவனுடைய நாமத்தை சொல் ஏதும் ஒன்று அறிந்திலல் ஆகிலும் ஓதும் நாம அஞ்செழுத்து, அஞ்செழுத்து சொன்னாக்க நம்மளுக்கு அந்த பயம் அறியாமை மயக்கம் இதெல்லாம் நீங்கிடும். அதற்காகத்தான் இது போன்ற வழிபாடுகளை நம்ம சன்னிதானங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த தேவனம்புதூரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. இவ்வளவு ஒரு அமைதியை இந்த நேரத்தில் இந்த குளிர்லையும் உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னாக்க நிச்சயமாக இந்த ஊர் மக்கள் போன ஜென்மத்தில் மடத்தோடு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கணும். அந்த மடத்தில் இருக்கிறவங்க இங்கே வந்து பிறந்திருக்கணும், மடத்தில் இருந்த அந்த ஆன்மா இங்கே வந்து பிறந்திருக்கணும். ஆகையினால தான் இவ்வளவு அமைதியாக இந்த நேரத்தில் இருக்கிறீங்க. ஆகையினால இது போல் என்ன செய்து நீங்கள் வாழ்க்கையில் அந்த அறியாமை நீங்கி வாழ்வு என்றும் இன்பமாக பெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி என்றும் இன்பம் தலைக்க இருக்க வேண்டும் என்று இறைவனுடைய செந்தாமரை திருவடிகளை சிந்தித்து நிறைவு செய்கின்றோம். போற்றியோம் நம் சிவாயம்.